ஹலோ எவ்ரிபடி, வாங்க இங்கிலீஷ் படிப்போமா. ஐம் ஸ்வன். இன்னைக்கு டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்பெக்டிங் அ கெஸ்ட். வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க, அவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறது, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிக்கிறாங்க, கணவன் மனைவியும் பேசிக்கிறாங்க. இந்த உரையாடல் தான் நம்ம இன்னைக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு இல்லை வேறு சென்டென்ஸ் நாங்கள் பேசுவோம், இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பேசுவோம் யூஸ்வலாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கம். ஒய்ஃப் சொல்கிறாங்க, மை சிஸ்டர் இஸ் விசிட்டிங் டு நைட். டுடே நைட் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில் டு நைட். ஓகே, என் சகோதரி இன்றிரவு வருகிறார். ஒய்ஃபுடைய அக்கா இன்றைக்கி வராங்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க, மை சிஸ்டர் இஸ் விசிட்டிங் டு நைட் சொல்கிறோம். என் சகோதரி இன்றிரவு வருகிறார். ஹஸ்பண்ட் சொல்கிறார், குட், விச் வுட் யூ லைக் ஃபார் டின்னர். அப்போ நீ டின்னருக்கு என்ன சமைக்க போகிற? டின்னர்னாலும் சரி சப்பர்னாலும் சரி இரவு சாப்பாடு. ஸோ இரவு சாப்பாட்டுக்கு நீ என்ன சமைக்க போகிற அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு. நல்லது, இரவு உணவிற்கு என்ன செய்ய விரும்புகிறாய்? சிக்கன், மட்டன் ஆர் ஃபிஷ்? சிக்கன் சமைக்கோ, கோழியா, ஆட்டுக்கறியா அல்லது மீனா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒய், ஐ ஃபீல் லைக் சம் ஃபிஷ் ஃபார் சப்பர். நான் வந்து மீன் சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இரவு உணர்விற்கு மீன் சமைக்கலாம் என்ன நினைக்கிறேன். ஷால் வி ப்ரிப்பேர் சம் ஸ்வீட், அதான் ஸ்வீட்டும் செய்வோமா அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் கேட்கார். நாம் இனிப்பும் தயார் செய்வோமா அப்படின்னு கேட்குறாரு. இனிப்பு யூஸ்வலாக நம்ம ஒன்று ஸ்வீட் வைப்போம், கெஸ்ட்டுக்கு ஸ்வீட் வந்த உடனே ஃபஸ்ட்டு வைப்போம், இல்லைன்னா நம்ம பாயாசம் செய்வோம் இல்லையா, அதுதான் நம்ம கல்ச்சர். அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. யா, இட்ஸ் ஃபைன், ஆமாம் இது நன்றாக இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட், லக்கிலி வி ஆர் ஹேவிங் ஃபிஷ் இன் ஆர் ஹவுஸ். நான் அதிர்ஷ்டவசமாக மீன் நம்ம வீட்டிலே இருக்குது, இதை போய் வாங்க போகணுன்னு இல்லை, வீட்டிலையே ஆல்ரெடி தே ஆர் ஹேவிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. லக்கிலி வி ஆர் ஹேவிங் ஃபிஷ் இன் ஆர் ஹவுஸ், அதிர்ஷ்டவசமாக நம் வீட்டில் மீன் வைத்திருக்கிறோம். ஷி அரேஞ்ச் டு கம் ஓவர் டு அட் 8:00. ஒய்ஃப் சொல்கிறாங்க, எட்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, 8 மணிக்கு நம்ம வீட்டிற்கு வர அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படி. பட் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல, 8 மணிக்கு நம்ம வீட்டிற்கு வருவார்கள் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஷி அரேஞ்ச் டு கம் ஓவர் டு அஸ் அட் 8:00. ஷால் ஐ ஹெல்ப் யூ டு குக், நான் உனக்கு சமைக்க உதவலாமா? இப்படி ஒரு கொஸ்டின் ஹஸ்பண்ட் கேட்டால் நல்லதாக இருக்கும் இல்லையா. ஒய்ஃப், ஷா, டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வெல்? நிச்சயமா, உங்கள் கையை கழுவிட்டீங்களா? கையை க்ளீனாக கழுவிட்டீங்களா? நிச்சயம் கைகளை நன்றாக கழுவினீர்களா? ஹஸ்பண்ட், நாட் எட், ஐ வில் பி தேர் மொமெண்டரிலி, ஐ வில் பி தேர் வித் இன் அ மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட மொமெண்டரிலி அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கணவர், இன்னும் இல்லை, நான் சிறிது நேரத்தில் வருகிறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த டைலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு இந்த டைலாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.